ஹலோ வெல்கம் வெல்கம் டு காமிக்ஸ் லீக் சீசன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இம்மோர்டல் ஹல்க்கோட இஷ்யூ 31. ஸோ இந்த சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக நான் போட்டு இந்த வீடியோஸ் யாராவது பார்க்க வந்தீங்கன்னா அதே மாதிரி மறக்காம செக் பண்ணி பார்த்துங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ யாராவது ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் பார்க்க வரீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்டிருந்த 30 வீடியோ, ஸோ 30 வீடியோ இருக்காது. ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மெர்ச் பண்ணி தான் போட்டிருப்பேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வீடியோஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பிளேலிஸ்ட்லாம் நான் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ யாராவது இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸுமே இருக்கும். நீங்கள் அதில் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே இப்போ போயிட்டு இருக்க இந்த ஸ்டோரியோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த இஷ்யூவில் போகலாம். ஸோ கடைசி நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சண்டைக்குள்ள இறங்கியிருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் அப்படின்ற மாதிரிலாம் எங்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க் கூட இருக்க ஒரு சயின்டிஸ்ட் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒரு சின்ன சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணதான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இல்லீகல் பிஸ்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்மக்லிங்கோ இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச்சர், ஒரு சயின்டிஸ்ட் தான். அவங்க அவங்களோட ஸ்கில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதாவது என்னென்ன அப்படின்னா கவர்மெண்ட்டோட அனுமதி இல்லாமல் ஒரு சில டெஸ்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ ஒரு சில ரிசர்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூட்டன் பையன் ஒருத்தர் இருந்திருக்கான். ஸோ குளோபாய் அப்படின்னு சொல்லி இவங்களே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பேருமே வச்சிருக்காங்க. ஸோ அவனோட டிஎன்ஏவை எடுத்து அவனோட பிளட் எடுத்து ஸோ அந்த சாம்பிள்ஸ் வச்சு ஒரு விதமான ரிசர்ச் பண்ணுறது. அவனோட பிளட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ளோ ஆகிட்டே இருக்கும், லைட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏகப்பட்ட ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகலாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே வெளிச்சத்துக்கு வர அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிங்பினுக்கு ஆக்சுவலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டக் அப்படின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, டேட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டக்கு கூடயுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கனெக்ஷனில் இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம டேட் டெவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெசிலிட்டியை உடச்சிக்கிட்டு உள்ளே வராரு. ஸோ இது வரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோவை பார்த்ததே கிடையாது அண்ட் அவங்க ஒரு சூப்பர் ஹீரோவை பார்க்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரொம்ப நாள் ஆசை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட ஆசையும் இங்கே நிறைவேறுது, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களோட வேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா போயிருது. ஏன்னா இவங்க பண்ணிட்டு இருந்தது இல்லீகலான பிஸ்னஸ். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த ஷேடோ பேஸுக்கு வந்து அதுக்கப்புறமா பல விஷயங்கள் நடந்து அதுக்கப்புறமா இப்போ ஹல்க்கு கீழே இருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேர் டெவலில் பார்க்கும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோவை பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஒரு இன்ட்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஆனால் ஹல்க்கு பார்க்கும்போது அப்படி கிடையாது, ஹல்க்கிட்ட இருக்கிறது ஒரு பியூர் ரேஜ். அவங்ககிட்ட நான் போகணும்னு கூட நான் நினைக்க மாட்டேன், அவனோட நான் திரும்ப பேசணும்னு கூட நான் நினைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ இதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜீமு அப்படின்றது ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜீமு என்ன சொல்லுது அப்படின்னா நான் தான் ஜீமு, நான் உங்களை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கேன், நான் மேஜிக் பிளானட்ல வந்திருக்கேன், உங்கள் எல்லாருக்கும் என்ன ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ உங்களோட வேலைக்கு முன்னாடி உங்களோட குடும்பம் உங்களோட பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஆனால் அது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த சண்டே மார்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. ஸோ ஒரு மாதிரி வித்தியாசமான டாப்பிக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸ்ட் சொல்லிக்கிட்டே இருக்குது. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸ்ட்டுமே போகுது. ஸோ என்ன மாதிரி அப்படின்னா உங்களோட நல்ல நல்ல மெமரிஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு சில மெமரிஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸ்ட் சொல்லுது. சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஹல்க்கிட்ட திரும்புது, ஹல்க்கிட்ட திரும்பி உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கணும், ஏன்னா உனக்குமே நான் ஹல்க்காக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பீஸ்ட் சொல்ல ஹல்க்குக்கு ஒன்று ஞாபகம் இல்லை, இல்லை ஹல்க்குக்கு ஒன்று தெரியும், ஆனால் ஹல்க் மட்டும்தான் இங்கே ஹல்க், நீ ஹல்க்கு கிடையாது, ஹல்க்குக்கு எப்போவுமே அடி விடும், ஆனால் நான் இந்த வாட்டி ஒன்று அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹல்க் அந்த பீஸ்ட்டை போட்டு அடிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதை டிவியில் பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஷாக் ஆகுறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் அந்த ராக்ஸானோட சிஓ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளான் போட்ட மாதிரி எல்லாமே கரெக்டாக போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் பீஸ்ட் நம்ம ஜீமு வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கிக்கிட்டு அங்கே இருக்க மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிறான். உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா, அந்த சோடாவோட டேஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அது ஞாபகம் இருந்துச்சுன்னா என்னையும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஃபுட்டேஜில் எடுத்துகிட்டு இருக்க அந்த ஹெலிகாப்டர் ஒரு கைஜி பீஸ்ட் அட்டாக் பண்ண போக அந்த இடத்துல உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் ஷீ ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தடுத்துறாங்க. ஸோ நம்ம பெட்டி ராஸ், ஸோ அவங்க தடுத்ததுக்கப்புறமா இது பார்க்கறதுக்கு ஏஞ்சல் மாதிரி இருக்கே, கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெட்டி அவங்களோட முகத்தை காட்டு வந்து ஓடுங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே தெரிச்சு ஓடிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க்குக்கும் அந்த ஜீமுக்கும் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹல்க் என்ன சொல்கிறான் அப்படின்னா நீ என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியும், நீ வாய மூடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஜீமுவை போட்டு அடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஜீமோட கை காலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாட் பட்டா பிச்சரிய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜீமு வாய முடிட்டு சொல்பான் இல்லாமல் உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் இருக்குல்ல, ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியும் உங்களோட ஃபேவரட் படம் இருக்குல்ல, உங்களோட ஃபேவரட் ஃபுட் இருக்குல்ல, உங்களோட ஃபேவரட் மெமரி இருக்குல்ல, உங்களோட ஃபேவரட் ஸ்மெல் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களோட ஃபேவரட்டான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுது. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்ததுக்காக நம்ம அப்சர்விங் மேனையுமே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம
அப்சார்பிங் மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போது நிறுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹல்க் இந்த பக்கம் வந்து தடுத்து நிறுத்துறாரு. நிறுத்ததுக்கு அப்புறமா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, ஜீமு நீ மேஜிக்கல் பிளானட்லேருந்து வந்து அதுவா நீ உன்னை நான் உன்னை நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ரீடும் சொல்கிறாரு, அதாவது நம்ம அப்சார்பிங் மேனும் சொல்கிறாரு. இங்கே இருக்க யாருக்குமே என்ன நடக்குது அப்படின்றது புரியல. இந்த பக்கம் ஹல்க் மட்டும் அது நம்ப அது போய் சொல்லுது அது போய் சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்க ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே ஒரே அடியாக டெலிபோர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ எங்கே டெலிபோர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம ஷேடோ பேஸுக்கு தான். ஸோ இந்த இடத்துல அந்த கிரியேச்சர் போய் சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் சொல்கிறாரு. அண்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்க எல்லாருமே நம்பவும் செய்கிறாங்க. அண்ட் ஜீமு தான் நல்லது அப்படின்றதுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லாருமே நம்புகிறாங்க. ஆனால் இதை சொன்னதுக்கு ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹல்க்கும் புரியல, அதே சமயம் அந்த சயின்டிஸ்ட்டுக்கும் புரியல. நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு அந்த ஜீமு என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லி எனக்கு தெரியும், அவன் என்ன பண்ண போகிறான்றது தெரியல, ஆனால் அவன் ஏதோ ஒன்று பண்ணுறான் அப்படின்றது எனக்கு தெரியும், அதை நான் தடுக்கணும். அங்கே இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதை அதை பார்த்து ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க, அது நிறைய போய் சொல்லுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் சொல்கிறாரு. சரி அதுக்கு நீ இப்போ போய் என்ன பண்ண போகிற, உடனே போய் அவனை அடிச்சு நீ வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல போறியா, அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே ஜீமு தான் அவங்களை காப்பாற்ற வந்தது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீ போய் அடிச்சு அப்படின்னா தேவையில்லாமல் உனக்கு தான் பிரச்சனை வரும், சொல்கிறது கேள்வி நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீ இப்போ நீ சொல்ல வரது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமே எனக்கு புரியல, அது மட்டும் இல்லாமல் ஏன்னா நீ வந்ததுலேருந்து ஒரு மாதிரி ஹல்க்கு ஹல்க்குக்கு தெரியுது ஹல்க்குக்கு புரியல ஹல்க்குக்கு தெரியும் ஹல்க்கு பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்க ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கா. ஸோ ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் ஹல்க் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆகி நான் திரும்ப கண்ட்ரோலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு வாய்ஸ் கேட்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம ராபர்ட் பேனராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹல்க்கோட உடம்புல ராபர்ட் பேனர் மைண்ட் இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் என்ன சொல்கிறா அப்படின்னா நான் அவங்ககிட்ட அடி வாங்கினல, ஸோ அந்த ஜீமு கிரியேச்சர்ஸ் கிட்ட அடி வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை நான் வீக்காக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு பர்சனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா இந்த ஜீமு கிரியேச்சர் டோட்டலாக வேறு மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்றது எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாமல் அதை நான் தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஹல்க் நம்ம சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹல்க்னா என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. ஹல்க்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் யோசிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஹல்க்னா என்ன அப்படின்றதே அவர் மறந்துட்டார் போல இருக்கு. ஸோ ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சயின்டிஸ்டோட ஃப்ளாஷ்பேக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கை திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா போட்டு காட்டுறாங்க. அண்ட் டிவி எல்லா பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் இந்த உலகத்தை காப்பாற்றிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஜீமு கிரியேச்சரோட ஃபோட்டோ போடுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் ஹல்க்குக்கு ஹல்க்னா என்ன அப்படின்றதே தெரியல. இன்னொரு பக்கம் இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே குழம்பி போயிருக்கு, அவரோட மெமரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆல்டர் ஆகுது. ஸோ அவங்களோட ஃப்ளாஷ்பேக் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வருது. ஸோ திரும்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட இல்லீகலான இடத்துல வேலை செஞ்சது இது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. ஸோ கிங்மின் கூட இருந்திருக்காங்க. ஸோ கிங்மினை தடுக்கிறதுக்காக டேடபிள் உள்ளே வந்தது. இந்த இடத்துல தான் ஒரு சின்ன சேஞ்ச் நடக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்தது டேர்டெவில் கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் தான். ஸோ ஹல்க் தான் இவங்களை காப்பாற்ற வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட மெமரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர் ஆகுது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்தது ஹல்க் கிடையாது டேர்டெவில் தான். ஆனால் இவங்களோட மெமரியில் ஹல்க்குன்னு சொல்லி சேவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஹல்கோட பிக்சராக யாரோட பிக்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஜீமு கிரியேச்சரோட பிக்சர் தான். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஜீமு கிரியேச்சர் இருக்கிற எல்லாரோட மைண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிட்டு இருக்குது. இந்த இஷ்யூட ஸ்டார்டிங்கில் நம்ம சொல்லிட்டு போகல. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோடாவோட டேஸ்ட்டாக இருக்கட்டும், உங்களோட ஃபஸ்ட் லவ்வாக இருக்கட்டும், உங்களோட ஃபேவரட் மூவியாக இருக்கட்டும், ஃபேவரட் கேமாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பீப்புளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெமரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப பிடிச்ச ஒரு மெமரியாக இருக்கும். ஸோ அந்த மெமரிக்குள்ளே இந்த ஜீமு கிரியேச்சர் போய் மாற்றி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீமு கிரியேச்சர் தன்னைத்தானே ரிஜிஸ்டர் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃபேவரட் ஆக்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு யாரையாவது ஒருத்தவங்களை வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மெமரியை இந்த ஜீமு கிரியேச்சர் எடுத்து ஃபேவரட் ஆக்டர் அப்படின்ற இடத்துல ஃபேவரட் ஆக்டர் இருப்பாங்க, அந்த ஃபேவரட் ஆக்டரோட பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், ஆனால் அந்த ஃபேவரட் ஆக்டரோட உருவம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றப்பட்டிருக்கும். ஸோ அந்த ஃபேவரட் ஆக்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜீமுவாக இருக்கும். உங்களோட ஃபேவரட் கார் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கேயும் நம்ம ஜீமு தான் இருக்கும். ஸோ உங்களோட ஃபேவரட் மூவி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கேயும் நம்ம ஜீமுவோட ஃபோட்டோ தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட மெமரியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதத்தை மாற்ற ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரி இதுதான் நமக்கு ஃபேவரட்டான ஒரு விஷயம், ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் அடிக்கிறான் அப்போ ஹல்க் கெட்டவன் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோ மீட் பண்ணணும் அப்படின்றது இவங்களோட ரொம்ப நாள் கனவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க மீட் பண்ண சூப்பர் ஹீரோ டேர்டெவில். ஸோ அந்த ஒரு மெமரியுமே மாற்றி அவங்க மீட் பண்ணது ஹல்க் அப்படின்ற மாதிரி வச்சு, ஸோ அந்த ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜீமோ அப்படின்றதையும் வச்சு, அது மட்டும் இல்லாமல் நியூஸ் சேனலில் நியூஸ் ரிப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் தான் உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஜீமு ஃபோட்டோவை காட்டிகிட்டு இருக்காங்க.
அப்படியே ஸ்க்ரீன் இந்த பக்கம் நவுறுது, கேஜிஎஃப் சாப்டர் த்ரீன்னு காட்டுறாங்க ட்விஸ்ட்டு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ காப்பாற்றுறது மொத்தம் ஹல்க்கு, ஆனால் ஃபோட்டோ காட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஜீமோ தூக்கிட்டு வந்து காட்டிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ 31 நடக்குது. ஸோ இஷ்யூ 32 என்ன நடக்குது அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளையிலேருந்து ரெண்டு வீடியோஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்ப வீட்டில் இருக்க போகிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சும்மா இருக்கிறதுனால நான் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி அந்த வெனம் காலத்தில் போட்ட வீடியோக்கள் மாதிரி காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்றுன்னு போடலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் ஒன்று சாயங்காலம் ஒன்றுன்னு போடலாம், எப்படி வரும்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், பார்க்கலாம் எந்த மாதிரி நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமையுது அப்படின்னு சொல்லி. ஸோ மோஸ்ட்லி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன். ஸோ ஃப்ரீயாக இருக்கிற நேரங்களில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் டைம் கிடச்சிது அப்படின்னா நான் கண்டிப்பாக வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். ஸோ டைம் இல்லை அப்படின்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் இழுத்து அப்படியே நடுவில் கிடைக்கிற நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுட்டு பண்ணிக்கிட்டு இருந்தது. ஸோ இது வரைக்கும் உங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க, எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். இதே மாதிரி நான் நாளைக்கு வேறு ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன். தேங்க் யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ திரும்ப சொல்கிறேன்னா பை எவ்ரிவன்.